ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். 50 வருஷம் பழமையான கடையில தான் இன்னைக்கு லஞ்ச் சாப்பிட போறேன். இன்னைக்கு ஆடு, கோழி, மீன் எல்லாத்தையும் ஒரு புடி பிடிக்கிறது தான். உள்ள போனா கோவையில் தோன்றிய முதல் செட்டிநாடு உணவகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. மட்டன் பிரியாணி, சிக்கன் ரோஸ்ட், சிக்கன் செட்டிநாடு ஃப்ரை, நெத்திலி மீன் ஃப்ரை, ஏரோல் ஃப்ரை பத்தாதுன்னு சொல்லி வஞ்சிரம் மீன் குழம்பு வாங்கிட்டேன். செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் தம் பிரியாணி சூப்பரா இருந்துச்சு. அளவான ஸ்பைஸ், அருமையான டேஸ்ட். சிக்கன் ரோஸ்ட் பார்த்தாலே சும்மா தக தகன்னு இருந்துச்சு. டேஸ்ட்டும் அதே மாதிரி செம ஸ்பைசியா இருக்குது. ஒரு பார்சல் வாங்கிட்டு போய் 4 ரோட்டி வச்சு சாப்பிட்டோம்னா செமையா இருக்கும். நெத்திலி மீன் ஃப்ரை நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, சூப்பரா இருந்தது. ஈரல் ஃப்ரை பக்குவமா நல்லா சமைச்சிருக்காங்க, ஆனா நமக்கு தான் குவாண்டிட்டி பத்தல. வஞ்சிரம் மீன் குழம்பு நல்லா வீட்டு குழம்பு மாதிரி இருந்துச்சு. மசாலா அரைச்சு போட்டிருக்காங்க. மற்றபடி சாம்பார், ரசம், மோர் கொடுக்குறாங்க, எல்லாமே நல்லா இருக்குது. இதெல்லாம் நம்ம கோயம்புத்தூர்ல கலெக்டர் ஆபீஸ்க்கு ஆப்போசிட்ல கோபாலபுரம் உள்ள என்டர் ஆகும்போது ரைட் சைட்ல இருக்கக்கூடிய ஆனந்தா செட்டிநாடு உணவு விடுதியில தாங்க சாப்பிட்டேன். மொத்தத்துல இன்னைக்கு செம்ம தீனிங்க.